உற்சாகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. நமக்கு எல்லாருக்குமே ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. யார் ஹேக்கர், நான் ஹேக்கரா இல்லையா அப்படின்னு சொல்லி குழப்பங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நேத்து ஒரு கமெண்ட் இருந்துச்சு, ப்ரோ ஹேக்கிங் சொல்லி தராதிங்க அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தவர், வைன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்ல ப்ரோ நான் மேட்ச்குள்ள போறேன், ஒரு நாளைக்கு ரெண்டு ஹேக்கர் வராங்கன்னு சொன்னாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹேக்கர் யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஹேக்கர் நான் கிடையாது, ஹேக்கர் யாருன்னா மோடேபிக்கு ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றவங்க. அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் லெவல் ஸ்கிரிப்ட் போடுவாங்க. சோ ஸ்கிரிப்ட் போடுறதே தெரியாது அந்த அளவு இருக்கும், அவங்க தான் ஹேக்கர்ஸ். நாங்க ஜஸ்ட் கான்ஃபிக் யூசர். கான்ஃபிக் யூசர் என்ன பண்ண முடியும்னா ஜஸ்ட் அவங்களை அவாய்ட் பண்ண முடியும். அதாவது நீங்க எனிமிங்க, அதாவது நீங்க வரீங்க அப்படின்னா உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போக முடியும். ஆண்டனா போட்டு தூரமா இருக்கானு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போதா முடியும். முடிஞ்ச அளவு ஸ்னைப் பண்ண முடியும் ஆண்டனா போட்டு. மித்தபடி ஆண்டனா போட்டு ஹெட்ஷாட் அடிக்க முடியாது. ஹெட்ஷாட் கான்ஸ் இருக்கு, இருந்தாலும் அது ஸ்கிரிப்டால ஒர்க் ஆகாது. சோ புரிஞ்சுக்கோங்க, ஆண்டனா போடுறவன் வேற, மோடி அப்பிக்க போறவன் வேற. புரிஞ்சுக்கணும், இதுதான் பேசிக் திங்க. புரிஞ்சுக்காம ஹேக்கர்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. ஹேக்கர் கிடையாது, ஜஸ்ட் கான்ஃபிக் யூசர். ஹேக்கருக்கு ஒரு 100 மார்க்ஸ்னா உங்களுக்கு 30 மார்க்ஸ் வரும். இந்த மாதிரி தான் நாங்க இருக்கோம். ஹேக்கர் எங்கேயும் இருப்பாங்க, கான்ஃபிக் யூசர் கீழே இருப்போம். மோடி எப்பிக்க வராதுன்னு இல்ல, எனக்கு மோடி எப்பிக்க லிங்க்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஆனந்த் வைட்டி நிறைய பேர் மோடி எப்பிக்க போடுறாங்க, அதை எடுத்து நானும் போட முடியும். ஆனா இது வந்து வேணா, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, அதனால போடாம இருக்கேன். மித்தபடி நான் ஹேக்கிங் சொல்லி தரல ப்ரோ, நான் ஹேக்கிங் சொல்லி தரல, ஜஸ்ட் கான்ஃபிக் மட்டும் புஷ் பண்றேன், சும்மா யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஷார்ட் ரூட் மாதிரி. இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க, சும்மா சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னா அங்கிருந்து டக்குன்னு காடை பாக்குறதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. சோ கிராண்ட் மாஸ்டர் ஹீரோக்கு வரையும் போறதுக்கான ஒரு ஷார்ட் ரூட் இது. இதை யூஸ் பண்ண நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, பட் வெளில சொல்லிக்க மாட்டாங்க, நான் ஆண்டனா போட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. இவ்வளையும் 71-75 லெவலே ஆண்டனா போட்டு ஆடுறாங்க, ஆனா வெளியே வந்து காட்டிக்க மாட்டாங்க. ஆண்டனா போட்டுன்னு சொல்லி காட்டிக்க மாட்டாங்க, ஜஸ்ட் எப்படி சொல்லி நீங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆண்டனா போட்டுக்கிட்டு ஆண்டனா போட்டு சர்வே பண்ணுவாங்க, அதுதான் முடியும். ஆண்டனா போட்டா இனிமே வந்ததை பார்த்து சர்வே பண்ணுவாங்க, ஒளிஞ்சுப்பாங்க. யாரும் போய் அடிக்கல மாட்டாங்க, ஆண்டனா போட்டு யாருமே போய் அடிக்க மாட்டாங்க. ஆண்டனா போட்டு யாருமே ரேங்க் புஷ் பண்ண மாட்டாங்க. ரேங்க் புஷ் பண்ணா கூட அவங்க வந்து உட்காந்து சர்வே பண்ணி தான் புஷ் பண்ணுவாங்க. சோ போயிட்டு ரஷ் பண்ண மாட்டாங்க யாருமே. இதுதான் மெயின் திங், இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.